தாய்மார்களுக்கும் மற்றும் பள்ளி பயின்று வரும் கல்லூரி பயின்று வரும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கும் மற்றும் இந்த வாரை சேர்ந்த கவுன்சிலர் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஊடக பிரிவு நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஏற்கனவே எங்கள் பேசுகிற மாதிரி எங்கள் காவலர் பேசினார்கள், எங்கள் எஸ்ஐ பேசினாங்க. அதாவது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்திய அரசியல் சாசனம்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் தெளிவாக எழுதி வச்சுருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்னென்ன சட்டங்கள் என்ன அவர் கொடுத்தது தான் இந்தியா வந்து செயல்பட்டு வருகிறது. அப்படியேப்பட்ட மாமேதை நம்மளுக்கு வந்து வழிகாட்டியிருக்காரு. அந்த வழிகாட்டுதலின்படி நம்ம இல்லாமல் நடந்துகிட்டு வரோம். நம்மளுக்கிட்ட என்ன நிறைய சட்டங்கள் இருக்குது, நிறைய இது இருக்குது, சலுகைகள் இருக்குது. அந்த சலுகைகள் பெற்று நிறைய பேர் வரணும். அதாவது இப்போ நம்ம கவுன்சிலராக இருக்குங்க கனகராஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாலமுரளி, இவங்கெல்லாம் பாருங்கள். அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே ஒரு வழக்கறிஞராக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, சமுதாயத்துக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க. மற்றவங்களும் சட்டத்தில் இதில் வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு கவுன்சிலராக கட்சி தலைவராக எல்லாம் வந்து பொதுமக்களுக்காக எல்லாம் செயல்பட்டு வராங்க. அப்படி செயல்பட்டு வரும்போது நம்ம மக்கள் வந்து நிறைய படிக்கணும், படித்து முன்னுக்கு வரணும். இப்போ சொன்ன மாதிரி அங்கே காவலரே உதவி ஆய்வாளர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தாய்மார்களும் வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. காலையில் வேலைக்கு போனீங்கன்னா எல்லாமே பசங்க தான் இருக்கு வீட்டில், ரெண்டு பேரும் வேலைக்கு போய் வேலை கஷ்டப்படுறீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு 500 ரூபா 600 ரூபா கொண்டு வரீங்க. அந்த பணத்தை வச்சு இந்த பசங்களுக்காக நீங்கள் எல்லாம் செய்வீங்க. ஏன்னா நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்க நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. அந்த அந்த நினைப்பு வந்துட்டு அவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து தவறான ஒரு பாதையில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவும் நாங்கள் வந்து இப்போ காவலர்கள் சார்பாக நாங்கள் வந்து ஒவ்வொரு கிராமமாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து நீதி போட்டு எல்லாத்தையும் பேசணும்னு சொல்லிட்டு எல்லா பெற்றோர்கள் அந்த தெளிவுபடுத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த மீட்டிங்கை நாங்கள் போடுறோம் சொல்லி. இப்போ இது எதுக்காக நம்ம சொல்ல வரணுமா, இப்போ கஷ்டப்படுறது யார், பெற்றவங்க தான், நம்ம தான் கஷ்டப்படுவோம். நம்ம பிள்ளை இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ வந்து சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 16 வயசு எல்லாம் நிறைய பேர் டூ வீலர் இதெல்லாம் ஓட்டுறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு. 16 வயசு பையன் வந்துட்டு ஒரு வண்டி அப்பா அம்மா வாங்கி கொடுக்குறாங்க, அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. நடந்து போகிற ஒரு முதியோர் வந்து இடிச்சிடறாரு. ஆனால் அது யார் பேரில் தப்பு தர தவறு தெரியுமா, அந்த பெற்றோர்கள் தவறாகி அவங்க அப்பா அம்மையும் கேஸில் போட்டிருக்காங்க. ஒரு 16 வயசு முடியாத பையனுக்கு நீங்கள் ஏன் வண்டி வாங்கி கொடுத்துருங்க, அது உங்கள் வேலை தவறு, சட்டப்படி தவறுன்னு சொல்லிட்டு அந்த தகப்பனார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டேன். அப்போ அந்த மாதிரி வந்துட்டு இந்த பசங்க வந்துட்டு இளங்கண்டு பயமறியாதுன்னு சொன்ன மாதிரி இளங்கண்டு பயமறியாதான். அப்போ நம்ம என்ன ஒன்றும் பண்ண முடியுது அப்படின்னா, இப்போ அவங்களுடைய இந்த வயசில் வந்து அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் எல்லாமே செய்கிறீங்க, நீங்கள் எல்லாமே செய்யும் போது அவங்களுக்கு என்ன, நம்ம படிக்கிறது இந்த வேலை இதுதான் சொல்லிட்டு அவங்க என்ன ஜாலி. சாதாரண நாங்கள்லாம் வந்துட்டுமா நடுத்தர குடும்பம் தான், நாங்கள்லாம் ஒன்றும் பெரிய பணக்கார குடும்பமெல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் நடுத்தர குடும்பம் தான். எங்கள் அப்பா 5 பசங்க எங்களெல்லாம் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சார். எல்லாருமே படிக்க வச்சோம் நல்லபடியாக. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஒரு உத்தியோகத்தில் இருக்கேன் இந்த மாதிரி. ஸோ நம்ம அந்த கஷ்டத்தை உணர்ந்து நம்ம படித்து வாழ்க்கையில் முன்னேறணும், அந்த மாதிரி ஒரு படிப்பில் முன்னேறணும், அந்த ஆஸ்பெக்டில் கொண்டு வாங்க பசங்களை. தேவையில்லாமல் வந்துட்டு இப்போ பாருங்கள், நெல்லையில் வந்து +1 பசங்க வந்து +2 பையனும் ஸ்கூல்லேயே வந்து குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இன்னொரு வயதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து ஒரு பள்ளி மாணவ ஆசிரியரை போய் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. பள்ளி பருவத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி தீய பழக்கத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு தெரியாமல் நாங்களே ரவுண்ட்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்கள்லாம் இந்த பீர் சாப்பிட்றது இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில கெட்ட பாதையில் போயிட்டுருக்காங்க. ஸ்மோக் பண்ணுறது, புகைப்பிடிக்கிறது, இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு கெட்ட நடத்தையில் போயிட்டுருக்காங்க சில. அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் வந்துட்டு பெரிய கெடுதலாக போயிட்டுருக்கு. இந்த வாட்ஸ்அப்பில் வந்து சில நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஒரு கிருஷ்ணகிரியில் வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு போட்டிருக்காங்க. இந்த அரசு உயர்நிலை பள்ளி கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் வந்துட்டு ஒரு ரோபோட்டிக் கண்டுபிடிச்சிருக்கான். அரசு இதை பாருங்கள், விக்னேஷ்னு சொல்லிட்டு ஒரு பையன் ரோபோவை கண்டுபிடிச்சிருக்கான். மொபைல் ஆப் மூலமாக
இயங்கும் வகையில் இந்த ரோபோவை தயாரித்துள்ளார். இந்த ரோபோவானது நடந்து சென்று சாக்கடையில் இறங்கி கழிவுகளை குனிந்து மனிதர்கள் செய்யும் வேலைகளை போன்றே மரங்களை அள்ளும் வகையில் உருவாக்கி உள்ளார். சாக்கடையில் இறங்குவதால் ரோபோவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் இந்த கட்டமைப்பினை உருவாக்கியுள்ளார். சாக்கடைகளை சுத்தப்படுத்தும் போது ஏற்படுகின்ற உயிரிழப்பை தடுக்க இந்த முயற்சியை மேற்கொண்டதாக மாணவர் விக்னேஷ் தெரிவித்தார். எங்க ஊர்ல இருந்து நான் ஸ்கூலுக்கு வர்ற வழியில ஹியூமன்ஸ் வந்து டிரைனேஜ் அறையை கிளீன் பண்றதுனால அவங்களுக்கு பாய்சனஸ் கேஸஸ் அடிச்சு அவங்க உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு. இது எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்திச்சு. அதை தவிர்க்கணுன்றதுக்காக நாங்கள் இதை செஞ்சிருக்கோம். மத்திய அரசின் அடல் டிங்கரிங் லேப் மூலமாக தங்களது பள்ளியின் அறிவியல் ஆய்வகம் மேம்பாடு அடைந்து அதன் மூலமாக மாணவர்களுக்கு அறிவியல் மீதான கண்டுபிடிப்பு மேலோங்கி இருப்பதாக பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் திரு சுபாஷ் தெரிவித்தார். சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா அடல் லேப் வழங்கப்பட்டிருக்கு. அந்த அடல் லேப் மூலமா நாங்கள் எவ்ரி வீக் ஒன்ஸ் ஒரு மந்த்லி ட்வைஸ் நாங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு இன்னோவேட்டிவாக ப்ராஜெக்டை வந்து செஞ்சு காமிச்சுட்டே இருக்கோம். உண்மையிலே இந்த மாதிரி ஒரு அடல் லேப் வந்து கொடுத்ததுக்காக பலரின் பாராட்டை பெற்ற இந்த ரோபோ விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர பள்ளி சார்பில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சிறப்பு அம்சமாக ஆடல் பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடும் வகையில் பொழுதுபோக்கு வசதிகள் இந்த ரோபோவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய பார்த்தீங்களா, இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கு ஒரு மாணவன் தான். கிருஷ்ணகிரியில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற மாணவன் தான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். அவனுடைய இது என்ன, நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு போகிறோம்.